அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில். இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு வறுவல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம கருவாடை தலையெல்லாம் கிள்ளிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தலையெல்லாம் கிள்ளிட்டு, அதாவது அந்த வயிறு பகுதியிலேருந்து தலையோடு சேர்த்து கிள்ளி போட்டுறணும். அது கிள்ளி போட்டதுக்கப்புறமா ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப சூடு தண்ணியாக இருந்தால் கருவாடு ரொம்ப வெந்துடும். நம்ம வார்ம் வாட்டர் வந்து இதை முக்கி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து, அதுக்குள்ளே நம்ம சைடில் எல்லா வேலையும் பார்த்து வச்சிட்டோம்னா 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை நல்லா கையை விட்டு திரும்பி எடுத்து அதை அப்படியே வடிகட்டி எடுத்தோம்னா, பின்ன ரன்னிங் வாட்டரில் அப்படியே கழுவி எடுத்தோம்னா போதும், கருவாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆகிடும். ஒரு ஸ்மெல் கூட வராது, நல்லா க்ளீன் ஆகிடும் கருவாடு. இப்போ நான் இந்த வறுவலுக்காக ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது மட்டும்தான். இப்போ நம்ம கருவாடை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, இது கூட 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு தனியாக நம்ம உப்பு ஆட் பண்ணி வதக்க போகிறோங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்து இது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா பிறண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் தான் போடணும். இந்த ஆனியன் போட்டு ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலராக வரும்போதே வந்து என்ன பண்ணிடணும்னா, நம்ம வந்து இந்த கருவாடை அள்ளி வச்சிடலாம். அதில் சட்டியில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்காக. இந்த கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம கருவாடை அள்ளி வச்சுக்கலாம். கருவாடை வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும். இப்போ வந்து கீழே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் போது அடியில் கொடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும்னா, ஒரு ஒரு கருவாடும் தனித்தனியாக வந்துடும், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், நான் சொல்லும் போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம்னா நல்லா கிறிஸ்பாக முறுகிறோம். இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் கிறிஸ்பியான நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.